பழைய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்லுகிறேன். அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய். அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது, முதலில் கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா, அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரம். இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க, என்ன சொல் இது? இது சத்தியமா, உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா? அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிரான, நெகட்டிவான, உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. ஒரு ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு, திருவள்ளுவர் பஸ்ல ஏறும் பொழுது அது ரொம்ப குட்டியா இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமா பயம், பிரேக் போட்டா முட்டி பேந்துருமோ. ஆனா பஸ்ல பேர்ல, டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்ப புரியுதா, நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது விழுந்துருவோமோ. நான் விழுந்துருவீங்க, விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம், இந்த சொற்களில் கவனமும், சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது.